ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு நெயில் ஆர்ட் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெயில் ஆர்ட்க்கு ஃபர்ஸ்ட் மெயினாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கலர் நெயில் பாலிஷ். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் எடுத்திருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கான கலர் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவைப்படுறது நெயில் பாலிஷ் ரிமூவர். இது மெயினாக எல்லாத்துக்கும் தேவைப்படுறது. தென் வந்துட்டு டெக்கரேட்டிங் டூல்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூத்பிக் இல்லைன்னா பென்சில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு சிசர் அண்ட் செல்லோ டேப் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெயில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி டாப் கோட் போட்டுக்கணுங்க. நெயில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெயில் ஆர்ட் வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மை சேனல் லிங்க் அப்படின்னு இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். டாப் கோட் போட்டதுக்கப்புறமா க்ரீன் கலர், அதாவது ப்ளூயிஷ் க்ரீன் நான் எடுத்துருக்கிறது, அந்த கலர் நெயில் பாலிஷ் நான் அடிச்சுக்கிறேன். எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் அடித்ததுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே நான் எடுத்த கலர் நெயில் பாலிஷ் நான் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் டாப் கோட் போட்டு நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி நெயில் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேங்க, காய வச்சுக்கிறேன். நெயில் ட்ரையர் இல்லை அப்படின்னா சாதாரணமாகவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க, அது தானே காயட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இன்றைக்கி டேப் யூஸ் பண்ணி தாங்க டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேப்பை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நெயிலுக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படும், ஓகேங்களா? அப்போது அஞ்சு நெயிலுக்கு பத்து பீஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக பத்து பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெயில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. நான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது, அதில் நான் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பீஸி எடுத்து டைரெக்டாக நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா நம்ம அடியில் அடிச்சிருக்கா நெயில் பாலிஷ் வந்துட்டு அப்படியே இந்த டேப்பில் ஒட்டிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கீழே தரையில் ஒட்டிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பசம் அந்த தரையிலேயே ஒட்டிக்கும், டேப்பில் கொஞ்சோண்டு பசம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் நெயிலில் நீங்கள் ஒட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சைடாக நான் ஒட்டிக்க போகிறேன். உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் என்ன டிசைனில் வேணும்னாலும் பண்ணலாம். நான் பண்ணுற டிசைன் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஐடியா தான், ஓகேங்களா? இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கிறேன். இன்னொரு பீஸ் எடுத்து அதே மாதிரி தரையில் ஒட்டிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ரைட் சைடு நான் ஒட்டிக்கிறேன். சென்டரில் கொஞ்சோண்டு கேப் வர மாதிரி ஒட்டிக்க போகிறேன், ஓகேங்களா? அந்த கேப்பில் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அடிச்சுக்க போகிறோம். உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். முக்கியமாக க்யூட்டிக்கலில் இருக்கிற சைடு வந்துட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா ஒட்டும், இல்லைனா ஒட்டாது. அதுக்கப்புறமா பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா டபுள் கோட்டிங்காக டார்க் கோட்டிங்காக கொடுத்துட்டு உடனே இந்த டேப் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். காய்ச்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது. இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோடு போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு நெயிலுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்குமே நான் இந்த மாதிரி டேப் ஒட்டி பெயிண்ட் பண்ணிட்டேங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவரோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் ஒரு ட்ராப் வச்சு டூத்பிக்கோ இல்லைன்னா பென்சிலோ இல்லைன்னா பத்தி குச்சி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு குட்டி குட்டி டாட்ஸாக வச்சுக்க போகிறோம். நீங்கள் பத்தி குச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி குட்டி டாட்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பென்சில் யூஸ் பண்ணிங்கனாலும் வரும். தீப்டி குச்சி யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப குட்டி டாட்ஸ் வராது, கொஞ்சம் பெரிய டாட்டாக தான் வரும். அதனால் இந்த த்ரீ ஐட்டம்ஸ்லாம் ஏதோ ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பத்தி குச்சி அப்புறம் தீப்டி குச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில நெயில் ஆர்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஈவனாக டாட்ஸ் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கிளம்ஸியாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஒரு டாட்டோட இன்னொரு டாட்டை வந்துட்டு ஜாயின் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கசகசன்னு அங்கங்கே வச்சுக்கோங்க டாட்ஸை. அப்போ ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப குட்டியாக வச்சாலும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இதோ இப்போ எல்லா இடத்துலையும் டாட்ஸ் வச்சுட்டேன், அவ்வளோதான் நம்ம நெயில் ஆர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு நெயிலுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மெத்தடில் நான் எல்லா நெயில்ஸுக்குமே இதே மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் நான் டாட்ஸ் வச்சுட்டேன், சூப்பர்பாக இருக்குது. இதுக்கு மேலே டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்ம நெயில் ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெயில் ஆர்ட் செய்கிறதுனால நம்ம குட்டி நெயில் வச்சுருந்தா கூட ரொம்ப பெருசாக காமிக்கும் நெயில்ஸ், நம்ம நெயில்ஸை. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.